குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா பெனாங் அப்படின்ற ஏரியாவில் இருக்கோம். ஸோ ஒரு அற்புதமான ஒரு பகுதி இது, கிட்டத்தட்ட தீவு மாதிரி தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா கடல்கள் சூழ்ந்திருக்கு, அழகான இறைவனின் படைப்பு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நகரத்தில் தான் நம்ம வருகின்ற 11 செப்டம்பர் 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் வகுப்பு நேரடி தீட்சை, பரம்பொருள் யோகத்தினுடைய நேரடி தீட்சை எனது கைகளாலேயே உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அதை தொடர்ந்து வருகின்ற 25 செப்டம்பர் 2022 ஒரு நாள் வகுப்பு கிளாங் அப்படின்ற பகுதியிலையும் ஒரு நாள் வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் உங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணிக்கையோ இல்லை கீழே இருக்கக்கூடிய டைரக்ட் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களது பெயரை தாராளமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். லாஸ்ட் டைமே வந்து கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கலாமே, நாங்கள்லாம் வந்து அட்டன் பண்ணோன்னு இருந்தோம், பட் அட்டன் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ தயவு செஞ்சு இந்த டைம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுனால தான் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ விருப்பமுள்ள நபர்கள் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். பெனாங்கிலையும் 11ஆம் தேதியும் செப்டம்பர் மாதம், 25ஆம் தேதி செப்டம்பர் கிளாங்கிலையும் 2 வகுப்புகள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். இரண்டுமே ஒரு நாள் வகுப்புகள். ஓகே, இப்போ மெய்யியல் சார்ந்த விஷயங்களில், ஆன்மீக கோட்பாடுகளில் எந்த யோக பயிற்சி செய்தாலும் சரி, எந்த விதமான ஆன்மீக அனுபவங்கள் நமக்கு வந்தாலும் அதை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நமக்கு முன்னாடி இருந்த சித்தர் பெருமக்களும் சரி, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய குருமார்களும் வழிகாட்டிகளும் சரி, சித்த வித்யார்த்திகளும் சரி, நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிச்சயமாக ஆன்மீக அனுபவங்களை வெளியே சொல்லக்கூடாது. என்ன ஏன் என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு இப்போ ஒருத்தங்களை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நானும் வீட்டில் பயிற்சி பண்ணுறேன், என்னோடய மனைவியும் வீட்டில் உட்காந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னோட வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவிக்கு வந்து வேற மாதிரியான அனுபவங்கள்லாம் வருது, மிகப்பெரிய காட்சிகள்லாம் பார்க்குறாங்க, பெரிய விஷயங்கள்லாம் அனுபவப்படுறாங்க, நல்ல பரவச நிலைக்கு போகிறாங்க, சில பல ஆற்றல்கள்லாம் வருது அப்படின்னா, இப்போ கணவனும் அதே உத்வேகத்தோடு தான் உட்காந்து பயிற்சி பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் மனைவி என்பவர் இப்படிலாம் எனக்கு அனுபவம் வந்தது அப்படின்னு சொல்லி கணவர்கிட்ட சொல்லும்போது பாராட்டுவாங்க சில கணவர்கள், நல்ல விஷயம் நல்லா பண்ணுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் கூட அந்த கணவருக்கே மனம் என்பது வலிக்கும். ஏன் வலிக்கும்னா, அது மனதினுடைய குணம். என்னதான் 200% நல்ல கணவனாக இருந்தாலும், என்னதான் 200% நல்ல மனைவியாக இருந்தாலும், ஆன்மீக அனுபவங்களை நீங்கள் வெளியே ஷேர் பண்ணும்போது, எவ்வளோ க்ளோஸான ஆளுகிட்டே ஷேர் பண்ணும்போது, புரிந்து கொள்ளாதவர்களுக்கு பொறாமை என்பது அதிகம் இருக்கும், புரிந்து கொண்ட பக்குவமான ஆட்களுக்கே ஏக்கம் என்பது அதிகரித்து விடும். ஏக்கம் அதிகரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இப்படி நடக்கலையே, ஐயோ அவங்களுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி நம்மளோட அனுமதி இல்லாமையே நமது மனம் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் எண்ணங்கள்னு சொல்றாங்க. எண்ணங்களை நீங்க கட்டுப்படுத்தவே முடியாது. அது இஷ்டத்துக்கு ஒரு நாளைக்கு 72,000 எண்ணங்கள், தாட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அந்த தாட்ஸ் வரும்போது அதை நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஆன்மீக அனுபவங்களை நிச்சயமாக வெளியே சொல்லக்கூடாது என்று சொல்வதற்கு காரணம். இருந்தாலும் கூட இது வந்து கணவன் மனைவி கிட்ட மட்டும் சொல்லக்கூடாது, இல்லை யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தாலும் உங்களை நிம்மதியாக விடுவாங்க. இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது, உங்களால் இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும்னு தெரிஞ்சுன்னா உங்கள் நிம்மதியை கெடுத்துருவாங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வள்ளல் பெருமான் வந்து ஒரு டைம் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ரெகுலராக வந்து அவருக்கு இந்த முடி வெட்டுறவங்க, இந்த சவரம் செய்பவர்கள் வந்து சொல்லுவாங்க. அவர் ஒரு நாள் வரல போல, பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு, எங்கே இன்னைக்கு அவர் வரலையா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாரு. இல்லைங்கயா, இந்த மாதிரி அவங்களோட வீட்டில் இறந்துட்டாங்க, அதனால இன்னைக்கு அவர் வரல அப்படின்னோட, இதே என்கிட்ட முன்னாடியே சொல்ல அப்படின்ட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு அவர் இருக்கும் இடத்தை காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறார். உடனே இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது, வள்ளலார் அவ்வளோ பெரிய மகான், ஆற்றல் மிக்கவர், அட்ட மாசத்துக்கு கை கொடுனவர், ஏன் அவர் சக்தினால அந்த வீடு கூட எங்கே இருக்குன்னு பார்க்க முடியாதான்னு கேட்கக்கூடாது. நீங்கள் காரணம் என்னன்னா, எல்லா நேரத்திலையும் மகான்கள் 24 மணி நேரம் பரவச நிலையிலேயே இருப்பாங்க, 24 மணி நேரம் பவரை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்கலாம் கிடையாது. தேவைப்பட்டா பயன்படுத்துவாங்க, தேவைப்படலன்னா இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்றாங்க சொல்ல போறாங்க, இதுக்கு எதுக்கு பவர். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அந்த ஆளும் வந்து இடத்த கொண்டு போய் காட்டுறாரு. காட்டினோடனே இறந்த பிணம் வந்து கீழே இருக்காங்க. ஐயாவை பார்த்தோன்னே அவர் வந்து கதறி அழுகிறாரு, இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ணல, அந்த குச்சி எடுத்து தட்டுறாரு இறந்த பிணத்தை. தட்டினோடனே இறந்த பிணம் எந்திரித்து விட்டது, எந்திரித்து விட்டதும் உயிரே பெற்று விட்டது. இந்த தாந்திரிக் மெத்தடில், தந்திரா மெத்தடில் பண்ற மாதிரி கொஞ்ச நேரம் செத்த பணத்தை எழுந்திரிச்சு ஆட விடுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் செத்துரும், மிஞ்சி போனா 10-15 நிமிஷம் உயிர் இருக்கும், அதுக்கப்புறம் மீண்டும் இறந்து விடும். ஸோ இது என்னடா, இது இது எப்படி நடந்ததுன்னு பார்த்தோம்னா, எல்லாரும் மிரண்டு போய் அரண்டு போய் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. எல்லாருக்குமே டவுட் வந்துருச்சு, இது எப்படி பாசிபிள்னு. அது ஒரு சின்ன விஷயம் தான். இது மொத்தம் 10 விதமான தசவாய்க்கள் இருக்கு. பிராணன், அபானன், ஞானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். இதுல தனஞ்சயன்ற வாயுவை மறுபடியும் நீ ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா மீதி 9 வாயுக்களை அதுவே கிரியேட் பண்ணிடும். அதான் டெக்னிக்.
இது எப்படி ஒரு குச்சியை தட்டினா தெரியுதுன்னா, உங்களுக்கு பாக்குறது தான் குச்சியை வச்சு தட்டுற மாதிரி இருக்கும். அவரோட உள்தன்மையில சங்கல்ப சக்தி அதிகமாக இருக்கும் போது அதைத்தான் வல்லல் பெருமான் சொல்லுவார், அருட்பெரும் ஜோதியை ஒருவன் புருவ மத்தியத்திற்குள் பிரகாசமாக கண்டுவிட்டான் என்றால் செத்த பிணத்தை அவன் எழுப்ப வேண்டாம், அவன் போத்தி இருக்கும் துண்டே எழுப்பும் அப்படின்னு வந்து வள்ளல் பெருமான் சொல்வதற்கு உண்டான காரணமும் அதான். இவருக்கு இப்படி ஒரு ஆற்றல் இருக்கு, இப்படி ஒரு பவர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே, இவரால் இதெல்லாம் பண்ண முடியும்னு தெரிஞ்ச உடனே, அடுத்து இறந்த பிணத்தை எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்து என் வீட்டுக்காருக்கு உயிர் கொடுங்க, என் பொண்டாட்டிக்கு உயிர் கொடுங்க, அவன் இறந்துட்டா, அவன் நேத்து செத்துட்டா, என் சொந்தக்காருக்கு உயிர் கொடுங்கன்னு சொல்லி கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சோடனே, அதுக்கப்புறம் குறிப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டதாகவும் அதுக்கப்புறம் அந்த பக்கமே வரல அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் இருக்கு. ஸோ உங்களுக்கு சொல்ல வர விஷயம் இதுதான், உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஸ்பெஷலான அபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அதை அடுத்தவனுக்கே சொல்லாம, அடுத்தவனுக்கே தெரியாம அவனுக்கு நல்லது பண்ணணும்ன்றதா நம்ம நோக்கம். நல்லது பண்ணிட்டு நீங்க வாட்டுக்கு போயிடணும், அங்க போய் உட்காந்துட்டு எனக்கு அது தெரியுமா இது தெரியுமா என்னால இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும்னா உங்களுக்கு நிம்மதியாக உங்களை இருக்க விட மாட்டார்கள். நெற்றியில் பார்க்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியை கடந்து அந்த அருட்பெரும் ஜோதியோடே நீங்கள் சென்று ஐக்கியமாகி விட வேண்டும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், நெற்றியில் உங்களுக்கு தோன்றுகின்ற புருவ மத்தியத்திற்குள் தோன்றுகின்ற அந்த புதம்பே சித்தர் என்ன சொல்வார்னா, அண்டத்திற்கும் அப்பால், அண்டம்னா இந்த பால்வெளி அண்டம்லாம் தாண்டி இருக்கக்கூடியது, பல அண்டங்களை கடந்து இருக்கக்கூடிய அண்டத்திற்கும் அப்பால் அகண்ட சுடர் அப்படிங்கிறார். அகண்ட சுடரை பிண்டத்தில் காண்பாயடி குதம்பாய் அப்படின்னா என்ன, அண்டத்திற்கும் அப்பால் இருக்கக்கூடிய அகண்ட சுடர்னா அதனுடைய அளவீட வர்ணிக்கவே முடியாது, அவ்வளவு அகண்டு பறந்து விரிந்து இருக்கிறது அந்த சுடர பிண்டத்தில் தான், இந்த உடம்பிற்குள் எங்க புருவ மத்தியத்திற்குள் நீ காண்பாயடி குதம்பாய் அப்படிங்கிற அதேதான் வள்ளல் பெருமானும் சொல்ற, இதை பண்ணுங்கிற அதை பண்ணுங்கிற புருவ மத்தியத்திற்குள் நீ அருட்பெரும் ஜோதியை பார்த்தாயா, அவர் கேட்கக்கூடிய விஷயமே அதுதான். அதே மாதிரி நெற்றிக்கன் இருக்கு, இதை எவ்வித தந்திரத்திலாவது திறந்துகொள், தொடர்ந்து இவர் பேசக்கூடிய விஷயம் அதுதான், ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணி. இப்ப நம்ம பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கினவங்களுக்கு நல்லாவே தெரியும், பரம்பொருள் யோக பயிற்சி என்பது உயிர்நிலையை கடந்து ஆன்மா வந்து மிக உயர்ந்த ஆன்ம லாபத்தை அடைகிறதுக்கு, உயர் ஆற்றல்களை பெறுவதற்கு, பிறவியின் சுழற்சியிலும் தப்பிப்பதற்கு போக, இந்த பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கினவங்களுக்கு நல்லாவே தெரியும், நெற்றிக்கண்ணை திறப்பதற்காகவே ஒரு தனி பயிற்சி வந்து ஒன்று கொடுத்துருக்கேன் நான். அதை ரெகுலராக செய்து கொண்டே வரும்போது நெற்றிக்கண் என்பது விரைவில் திறந்து விடும். சரி, இதை ஏங்க நீங்கள் ஓப்பனாக இதிலேயே சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே, இவ்வளோ சொல்கிறீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னா, இவ்வளோ சொல்கிறதுக்கு எனக்கு இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, சொல்கிறதுக்கு ஒரு பெரிய மேட்டரே இல்லை. பட் என்னன்னா, ஒரு சில பயிற்சிகள்லாம் மிக 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 கவனத்துடன் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா, இது உயிருக்குண்டான பயிற்சி. ஜஸ்ட் லைக் தட் நான் ஏதோ சொல்றேன்றக்காக சொல்லிட்டேன்னா, நீங்க பண்ண ஆரம்பிச்சுன்னா உடல் அளவுல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். உடல் அளவுல மாற்றங்கள் ஏற்படும் போது சரியான ஆட்கள் இருக்கணும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு. டிஸ்கஸ் பண்றதுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்னா உங்களோட மனநிலை வந்து பாத்தீங்கன்னா சோகமாவதற்கு வாய்ப்பு இருக்கு, எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் உடல் அளவில் வாய்ப்பு உண்டு. அதனாலதான் எப்பயுமே ஒரு சரியான வழிகாட்டி இல்லாமையோ இல்ல வந்து சரியான குரு இல்லாமையோ நம்ம எந்த விதமான சக்தி வாய்ந்த பயிற்சியை நாம் மேற்கொண்டாலும் அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். வழிகாட்டி இருக்கிறாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. சோ அதனாலதான் இதில் நீங்கள் இறுதியாக தெரிந்து கொள்வது என்ன, எந்த விதமான அனுபவங்கள் நீங்கள் பெற்றாலும் கூட, பயிற்சி செய்து எந்த விதமான அனுபவங்கள் வந்தாலும் கூட, அதை நிச்சயமாக நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. ஒரு சில பேரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக, இம்ப்ரெஸ்னா என்ன, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அப்படி இம்ப்ரெஸ் பண்றது கிடையாது. ஒரு சில உண்மையை சொன்னாதான் அவன் நல்ல பாதையில வருவான் அப்படின்னா, அந்த ஒரு விஷயங்களுக்காக பெரிய பிரம்ம ரகசியங்களை சொல்லாமல் அவங்களுக்கு என்ன தேவை குட்டி குட்டியான விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா போதும், அந்த இம்ப்ரெஷன்ல அதை அவங்களை இன்ஸ்பயர் பண்ணி இந்த பாதைக்கு கொண்டு வரும். ஸோ பெரிய அனுபவங்களை ஷேர் பண்ணாதீங்க, ரொம்ப சின்ன சின்ன அனுபவங்கள் அதுவே அவங்களுக்கு பெருசா தெரியும். இந்த ஒரு அனுபவம் வந்ததுனாவே அவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியும், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பயிற்சி, பரம்பொருள் யோகம் பயிற்சி நீங்க வாங்கின பரம்பொருள் யோகிகளாக இருந்தாலும் சரி, இல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேற எந்த யோகிகளாக இருந்தாலும் சரி, உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான், இன்னைக்கு ஒரு அனுபவம் வருதுன்னா நாளைக்கு அந்த அனுபவம் வராம கூட போகும், வாழ்நாள் வரையும் அது வராம கூட போகும். அதுக்காக ஐயோ அந்த அனுபவம் வரலையே அந்த அனுபவம் வரலன்னு சொல்லி உட்கார்ந்து ஃபீல் பண்ணாது. ஏன் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா, இன்னைக்கு ஒரு அனுபவம் வரும், நாளைக்கு ஒரு அனுபவம் வரும், அனுபவமே வராம இருக்கிறது மிக சிறந்த அனுபவமாக இருக்கும். அனுபவத்தை எது அனுபவிக்கிறது, மனம் அனுபவிக்கிறது. மனமற்ற நிலைக்கு போயிட்டீங்கன்னா எங்க அனுபவம் வரப்போகுது. சோ எது வந்தாலும் என்ஜாய் பண்ணிக்கங்க, அந்த பிளிஸ்லயே இருங்க, அந்த ஹாப்பினஸ்லயே இருங்க. ஆனால் இதுதான் எனக்கு சிறந்தது, இதுதான் வேணும், எந்தவித எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, யோக சித்தி என்பது சீக்கிரம் உங்களுக்கு வாய்க்க வேண்டும் என்றால் நான் என்ன பண்ணுவேன்னா, டெய்லியும் பயிற்சியில் உட்காரும் போது நான் ஏதோ பெரிய தவ யோகி இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்லாம் உட்கார மாட்டேன். இறைவா குருவே உட்கார்ற வரைக்கும் என் வேலை, உட்கார்ந்து முத்திர புடிச்சு பயிற்சி பண்ண ஆரம்பிச்சுன்னா எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, நீ தான் வழி நடத்தி கொண்டு போகணும், மொத்த குண்டையும் தூக்கி அவர் தலைமையில போட்டுரும், அவர் தான் பாத்துக்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பயிற்சி மூலியமாக எந்த அனுபவம் கிடைச்சாலும் சரி, எந்த அனுபவம் கிடைக்கலனாலும் சரி, எல்லாத்துக்கும் நான் தயார். இது ரெண்டு.
மூணாவது நான் பயிற்சி பண்ண 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 எனக்கு உண்டான எந்த விஷயமும் எனக்கு தெரியாது, இறைவா உன்னை நான் சரணாகதி அடைந்து விட்டேன் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் ஃபர்ஸ்ட் டைம் உட்கார்ற மாதிரியே தான் பயிற்சியில் உட்காருவேன். நேற்று ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இன்னைக்கு ஒன்றரை மணி நேரம் உட்காரணுன்ற அந்த கம்பேர் அந்த கம்பாரிசனுக்குள்ளேயே என்னோட மென்டாலிட்டி போகாது. ஏன்னா கம்பாரிசனுக்குள்ள போயிடுச்சுனாவே மனம் வேலை செய்ய ஆரம்பித்து விடும். ஆல்ரெடி மனசை ஒடுக்கி மனதை அடக்கி மனதை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு தான் அந்த பயிற்சி. ஸோ அதை கடந்த நிலைக்கு நீங்க போகணும்னா இதெல்லாம் நிச்சயமாக நீங்கள் நிச்சயமாக பயிற்சி செய்தே ஆக வேண்டும். மீண்டும் வாய்ப்பு இருக்கும்போது அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குருவே சரணம். முன்னரே வந்து இந்த விஷயத்த அறிமுகப்படுத்தியிருந்தோம், அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வருது. அது என்னன்னா, இந்த மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோஸை நாங்கள் எங்கள் சேனல்ஸில் போடலாமா, ஏன்னா நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்கு, நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ எங்கள் சேனல்ஸில் போடலாமான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது தான். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்கோன்னா, ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, க்ரியேட்டிவ் காமன்ஸ்னு இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தா தான் கிளைம் அப்படின்றதே வந்து பண்ணுவாங்க. பட் க்ரியேட்டிவ் காமன்றது யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எந்த வித கிளைமும் பண்ண மாட்டோம், உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த உண்மையான ஞானம் மற்றவருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக உங்களது சேனலில் நம்மளோட வீடியோஸை கட் பண்ணி போடலாம். நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.